வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நம்ம 2x³ - 3x² - 3x + 2 அப்படின்னு ஒரு முப்படி பல்லுறுப்புக்கோவையை எப்படி காரணிப்படுத்துறது அப்படின்னு பார்க்க போறோம். சரியா? ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் இருக்கு, தொகுமுறை வகுத்தலில் பயன்படுத்தி இதை காரணிப்படுத்த போறோம். வாங்க கணக்கை பார்க்கலாம். எப்பயுமே இந்த மாதிரி கணக்குக்கு ஃபர்ஸ்ட் கெழுக்களை மட்டும் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. சரியா? ஆனால் எடுத்துறதுறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஆர்டர் வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ x³னா அடுத்து x² அடுத்து எக்ஸ், அதுக்கப்புறம் மாறிலி. சரியா? இதோட அடுக்குகள் கரெக்டாக இறங்கு வரிசையில் இருக்கணும். ஒருவேளை ஏதாவது ஒன்று விட்டு போயிருது அப்படின்னா அந்த இடத்த நம்ம ஜீரோன்னு எடுத்துக்கணும். இப்போ x³ இருக்கு, x² எக்ஸ், மாறிலி. ஸோ இது வந்து கரெக்டாக வரிசையாக இருக்கு, அதனால வெறும் கெழுக்களை மட்டும் நான் எடுத்து எழுதிக்கிட்டேன். இந்த 2 - 3 - 3 - 2 இந்த கெழுக்களை மட்டும் எடுத்து எழுதிக்கிட்டேன். சரியா? இப்போ ஒருவேளை உங்களுக்கு இந்த x² அப்படின்ற டேர்ம் இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துக்கு நான் என்ன பண்ணிக்கணும், ஜீரோன்னு போட்டுக்கணும். இல்லை அப்படின்னா, ஏதாவது ஒரு உறுப்பு இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஜீரோ போட்டுக்கணும். சரியா? ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எப்பயுமே இந்த இடத்துல ஜீரோ தான் போடணும். ஓகேவா? அதே மாதிரி ஒரு முப்படி பல்லுறுப்புக்கோவை காரணிப்படுத்துறப்ப இந்த இடத்துல ஜீரோ தான் வரும். கடைசி ஆன்சர் என்ன பண்ணும், இந்த இடத்துல ஜீரோ தான் வரும், அப்படி தான் இருக்கும். இதுதான் மீதி நமக்கு. இப்போ இங்கே ஒவ்வொரு நம்பராக போட்டு பார்க்க போகிறேன். சரியா? எப்பயுமே என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா, -1 எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு -1 போடுங்க, அடுத்து +1, இது ரெண்டு வரலையா, அடுத்து -2, அதுக்கப்புறம் +2. 4 மதிப்பில் கட்டாயம் ஒன்று வந்துடும். ஓகேவா? இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல என்ன எடுத்துக்கிறேன்னா, -1 போட போகிறேன். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டையும் ஜீரோவையும் கூட்டுங்க. ரெண்டையும் ஜீரோவையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும், 2னு கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் பெருக்கி இங்கே எழுதணும். ரெண்டையும் -1 பெருக்கணும்னா -2. இப்போ இது -3 - -2. சரியா? குறியீடு ஒரே மாதிரி இருக்கா? அப்போ கூட்டணும். கூட்டணும்னா 3 2 கூட்டணும்னா 5. இதுதான் பெரிய நம்பர், அதோட குறி வந்து மைனஸ். திரும்ப இது ரெண்டையும் பெருக்கி இங்கே உள்ள எழுதுங்க. -, -+ 1 - 5 பெருக்கணும்னா 5னு வந்துடும். இப்போ 5ல் 3 கழிச்சிட்டோம்னா 2. இப்போ இது ரெண்டையும் பெருக்கி உள்ள எழுதுங்க. 2 - -1 பெருக்கணும்னா என்ன வரும், வெரி குட், 4 - 2 +ம், இது +, இது மைனஸ் இல்லையா, +(-). இப்போ பாருங்கள், 2ல் 2 கழிச்சா 0 வந்துருச்சா? அப்போ நமக்கு இந்த -1 போட்டோம்னா 0னு வந்துடுது. ஓகேவா? இப்போ -1 போடுறப்ப 0 கிடைக்குது, அதனால x+1 ஒரு காரணி. ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா, மைனஸ் போடுறப்ப நமக்கு 0 கிடைக்குது, அதனால இதை சைனை மாற்றி எடுத்துக்கணும். x+1 காரணி. இங்கே மாறி வந்து வேரியபிள் வந்து எக்ஸ். சரியா? அதனால எக்ஸ் போட்டுக்கிறேன். இங்கே -1 போட்டோம்னா இங்கே +னு மாற்றி எடுத்துக்கணும். +1 காரணி. சப்போஸ் இங்கே +1 போடுறப்ப 0 வருது அப்படின்னா இங்கே நீங்கள் என்ன எடுத்துக்கணும், -1னு எடுத்துக்கணும். இங்கே என்ன போடுறோமோ அந்த குறியீட்டை மாற்றி எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ இதையும் ஒரு, இது ஒரு காரணி, நமக்கு இது ஒரு காரணி எழுதணும் இல்லையா? அதே மாதிரி இது ஒரு காரணி. இங்கே பாருங்க, நம்ம எக்ஸ் வச்சு எழுதுறப்ப என்ன பண்ணோம், x³ x² x அப்படின்னு இறங்கு வரிசையில் இருந்துச்சா, வரிசையாக இருந்துச்சா, அதே மாதிரி தான் இது எழுதுறப்ப இப்போ மாறி சேர்த்து எழுத போகிறோம், வேரியபிளை சேர்த்து எழுத போகிறோம். இது வந்து மாறிலி, சரிங்களா, கான்ஸ்டன்ட். x² இதோட சேர்த்துக்கணும். ரொம்ப சொல்லவா, இது வந்து மாறிலி, இதில் எக்ஸ் சேர்க்கணும், இங்கே x² சேர்க்கணும். இங்கே நம்ம கணக்கில் அப்படி தானே இருக்குது, மாறிலி x² அதனால் இங்கே மாறிலி நம்பரை வச்சுக்கணும், இங்கே எக்ஸ் சேர்க்கணும், இங்கே x² சேர்க்கணும். சேர்த்து எழுதுங்க. அப்போ 2x² - 5x, இதோட எக்ஸ் சேர்க்குறேன், ப்ளஸ் இந்த 2. ஓகேவா? அப்போ நமக்கு இது ஒரு காரணி, இது ஒரு காரணி. இதை பாருங்கள், இது இருபடி பல்லுறுப்புக்கோவையா? ஸோ இதை திரும்ப காரணிப்படுத்தலாமா? காரணிப்படுத்துங்க. இந்த ரெண்டையும், அதான் இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு இல்லையா, அதை தான் பயன்படுத்த போகிறோம். இந்த x² கெழு இந்த ரெண்டையும், இந்த ரெண்டையும் அதாவது மாறிலியையும் x² கெழுவையும் பெருக்குங்க. பெருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்குது, 2 - 4 கிடைக்கும். ஓகேவா? இப்போ 2 நம்பரை பெருக்குனா இந்த 4 வரணும், சேர்த்தோம்னா இந்த எக்ஸோட
கெழு வரணும். எக்ஸோட கெழுங்க நமக்கு என்னது மைனஸ் அஞ்சு. ஸோ இது கிடைக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க, ரெண்டு நம்பரை பெருக்குனா இது வரணும், சேர்த்தோம்னா இந்த எக்ஸோட கெழு வரணும். இந்த நாலு எப்படி வந்துச்சு, எக்ஸ் ஸ்கொயர்டோட கெழுவையும் மாறிலியையும் பெருக்கிருக்கேன். இப்போ பெருக்குங்க, ஒரு நாளா நாலு சொல்லாமா. இப்போ சேர்த்து அஞ்சு வருதா, ஆனால் நமக்கு இங்கே மைனஸ் இருக்கு, அதனால இங்கே ரெண்டுக்கும் மைனஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ பெருக்கி பாருங்க, மைனஸ் மைனஸ் பிளஸ், ஒரு நாளா நாலு. அப்போ இது ரெண்டையும் பெருக்கினா இது வந்துருச்சு. இது ரெண்டையும் சேர்த்து பாருங்க, ரெண்டும் ஒரே குறியீடா இருக்கு, மைனஸ் மைனஸ் இருக்கனால என்ன பண்ணணும், கூட்டணும். அப்போ மைனஸ் நாலையும் மைனஸ் ஒன்னையும் கூட்டணும்னா மைனஸ் அஞ்சு. அப்போ நமக்கு இந்த ரூல் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. என்ன ரூலு, ரெண்டு நம்பரை பெருக்குனா இது வரணும், ரெண்டையும் சேர்த்தோம்னா இந்த நம்பர் வரணும். ஓகேவா. இப்போ நமக்கு இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு முன்னாடி என்ன இருக்கு, ரெண்டுன்னு கெழு இருக்கு. ஓகேவா, ரொம்ப எப்பயுமே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே என்ன இருக்கோ, அதாவது இந்த கீழே அடியில் இருக்கு இல்லையா, இதை இங்கே எழுதிக்கங்க, கீழே பகுதியில் எழுதிக்கங்க, ரெண்டு எக்ஸ் அப்படின்னு. ஓகேவா, இது வந்து ஷார்ட்கட்டு தான். இப்போ இந்த ரெண்டையும் இந்த நாளையும் அடிக்கலாமா, ஓரண்டா ரெண்டு ஈரண்டா நாலு, சரிங்களா. இப்போ ஆன்சர் அப்புறம் பாருங்க, இப்போ இதை காரணி படுத்திட்டேன். இப்போ ஏற்கனவே நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, எக்ஸ் பிளஸ் ஒன்னு ஒரு காரணி இருக்கு. ஓகேவா, இப்போ நம்ம இந்த இதை நான் காரணிப்படுத்திருக்கேன். என்னன்னு காரணிப்படுத்திருக்கேன், இதானே இது எழுதுறப்ப, காரணியில் எழுதுறப்ப இந்த கீழே இருக்கிறத ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும், ரெண்டு எக்ஸ் அப்புறம் மைனஸ் ஒன்று இதை எடுத்துக்கணும், சரியா. இப்போ இந்த ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று, அடுத்து இதை பாருங்க, இதை எழுதுங்க காரணியா, கீழே இருக்கிறத அப்படி எடுத்துக்கணும், எக்ஸ் மேலே என்ன இருக்கு மைனஸ் ரெண்டுன்னு இருக்கு. ஓகேவா, இப்போ எக்ஸ் மைனஸ் ரெண்டு பாருங்க, நம்ம காரணிப்படுத்திட்டோம். இது முப்படி பல்லுறுப்புக்கோவை இல்லையா, அதனால மூன்று காரணிகள் இருக்கும். ஓகேவா, ரொம்ப ஈஸியாக இருக்கா. தேங்க்யூ.